வணக்கம். சில்வரில் சில்வர் மினி மைக்ரோன்னு மூணு விதமாக ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் சில்வரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம சில்வர் மெகாவில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி டே வந்து ஒரு மண்டே மார்க்கெட், ஆக்சுவலி February 27 பார்த்துட்ருக்கோம். நமக்கு இப்போ ஒரு 1:30 அப்புறம் இந்த யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆகுது. அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 63,000 ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஒன்றும் இல்லை, அந்த க்ரீன் கலர் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா செல் கால் வந்து லாஸ்ட் வீக் ஜெனரேட் ஆயிருந்துச்சு. அதனுடைய மொமெண்டம் கண்டினியூஸாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துச்சு. அந்த காலையே ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா வந்து கிடைக்கும் தான். லைவாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கால்ஸ் மாதிரி இந்த சார்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கால்ஸ் வச்சு நம்ம இன்ட்ராடே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் நல்லாவே பண்ண முடியும். நமக்கு இப்போதைக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து 63,000 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டாரட் 63,157 ரேஞ்ச் வந்து மேலே வந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இங்கே தான், கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட்டு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ நமக்கு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா 65,687 நமக்கு வந்துச்சு லாஸ்ட்டாக வந்த கால், ப்ரீவியஸ் கால், ஓகேங்களா. ஸோ அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 hourக்குள்ளக்க நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்கினதில் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டேக்கு மேலே நமக்கு பியரிஷ் மொமெண்டம் டவுன் சைட்லேயே தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்தே கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்துச்சு. இந்த 1:30 யூரோப்பியன் மார்க்கெட், நமக்கு ஆக்சுவலி கமாடிட்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஆஃப்டர்நூனில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பைக்காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் அதுவே கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ட்ரெண்டு கொஞ்சம் மாறுது, இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு கால் மாதிரி ஜென்ரேட் ஆகும். மேலே வரையில் பைக்காலாகவும் கீழே இறங்கையில் செல் காலாகவும் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். கால் வரையில் அதே மாதிரி சிக்னல் மாதிரியே இருக்கும், நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாகவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளக்க மார்க்கெட் நல்லா மேலே ஏறினதில் ஒரு 2 o'clock பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் மார்க்கெட் 63,300 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆன கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி வரும். இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.